சந்தப்படுக இருக்கு. அங்கதான் ஒரு வீட்டுல ஒரு மாடி வீட்டுல அவங்களோட பேக் சைட்ல லாஃப்ட் இருக்கு. அதாவது லாஃப்ட் இருக்கு, அந்த லாஃப்ட்லதான் பாம்பு இருக்காங்க. அணில் கூடு கட்டி வச்சிருந்திருக்கு. ஆனா அது அணில் கூடுதான் இருந்த தவிர அதுல குட்டிங்கெல்லாம் எதுவுமே இல்ல. அதையும் நீங்க வீடியோல பாக்கலாம். அந்த லாஃப்ட்ல எப்படி ஏறிச்சுனே தெரியல பாம்பு. ஆனா சுத்தி கிரில் கேட் இருக்கு. பாம்பு ஏறி இருந்தா அந்த கிரில் கேட் வழியா ஏறி அந்த ஷீட் வழியா தான் மேல ஏறி இருக்கணும். பாத்துக்கோங்க, பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள எந்த வழி வேணாலும் எப்படி வேணாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்க சைடுல செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை நாட்கள்ல பாத்தீங்கன்னா பசங்களோட ஷூஸ் பேக் இதெல்லாம் கண்டிப்பா வந்து பாம்பு அடையும். ஏன்னா மழை நாளில் பாம்புகள் வந்து தண்ணீரில் இருக்க விரும்பாது. ஏன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே தண்ணி பார்த்தீங்கன்னா செம கூலிங்காக இருக்கும், ஐஸ் ஓட்ட மாதிரி கூலிங்காக இருக்கும். அதனால் பாம்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாகனங்கள், பசங்களோட ஸ்கூல் பேக்கு, ஷூஸு, நம்ம வீட்டுக்கே வந்துடும். வீட்டில் அந்த சைக்கிளோட அந்த மறுக்கள் கூட்டிகிட்டு போகணும், சைக்கிளோட மறுக்கள் இருக்கும். அப்புறம் பைக்கில் பார்த்தீங்கன்னா பைக்லேயும் இருக்கும். அதனால் ரொம்ப 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 கவனமாக இருங்க. ஏன்னா பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா விஷம் உள்ள பாம்புகளும் இருக்குது, விஷம் இல்லாத பாம்புகளும் இருக்குது, கொடிய விஷம் உள்ள பாம்புகளும் இருக்குது. அதனால் பாம்புகிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. பாம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை வந்து தேடி வந்து கடிக்காது. நம்ம அதை மிரிச்சிட்டா மட்டும்தான் பாம்பு கடிக்கும். மிரிச்சா மட்டும்தான் நம்மளை கடிக்கும். நம்ம எப்படி வளர்க்குற நாயே, நம்ம வீட்டில் எத்தனை வருஷம் வளர்த்துருந்தாலும் அந்த நாய் மேலே நம்ம தெரியாமல் கால வச்சா கூட அந்த நாய் என்ன பண்ணும், தன்னை பாதுகாக்கிற மாதிரி ஒரு கடி கடிக்குமே தவிர நம்மளுக்கு வேணே கிடைக்காது. அதேமாரி அந்த பாம்புகளும் அதேமாதிரி தான், நம்மளை கடிச்சு நம்ம கொல்லணும் அப்படின்ற அந்த பாம்பு கடிக்காது. அதோட தற்காப்புக்காக அதோட வழி தாங்க முடியாமல் டக்குனது கடிச்சிடும். இதுதான் விஷயம். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாருமே பாம்பெல்லாம் பிடிக்க முயற்சிகள் பண்ணாதீங்க, அடிக்க முயற்சிகள் பண்ணாதீங்க. நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ நிறைய பேர் பாம்பு பிடிக்க இருக்காங்க. நம்ம இந்த பாம்பு எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோக்கெலாம் அழகாக கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ரோ பாம்பு கேர்ஃபுல் அப்படிங்க, சேஃபாக அப்படிங்க, கவனம் அப்படிங்க அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடியும்
மாட்டலாம் இல்ல இருக்கு அப்படியே பாருங்க போதே முயற்சி உண்டாச்சு